இதுல ஒரு கப் மாவு தான் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட சப்போஸ் இதோட குறைவா மாவு இருந்தாலும் சரி, கொஞ்சமா மாவு இருக்கே, ஐயோ இப்ப டிஃபனுக்கு மாவு கொஞ்சமா இருக்கு, தோசைக்கு மாவு பத்தாதேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்காக நார்மல் கொஞ்ச மாவுல சுடுற தோசையை விட நம்ம ஸ்பெஷல் தோசையாவே நம்ம இதுல செய்யலாம். இப்ப வாங்க அது எப்படின்னு நான் சொல்றேன் இந்த வீடியோல. இப்ப நம்ம இதுல ஒரு கப் மாவு வச்சிருக்க சொன்னீங்களா, இதுல ஒரு கப் மாவு வந்து இந்த கப்ல ரெண்டு கப் மாவு அரிசி மாவு இருக்கு. சோ ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் ரவை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ரெண்டு மூணு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் அரைச்சுதான் இதுல போட போறேன், உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அப்படியே போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன கேரட், ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பொடியா, இது ரெண்டுமே பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா சீரகம். இப்ப வாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம கிட்ட இருக்க மாவை இதுல சேர்த்துக்கோங்க. அதாவது மாவு கொஞ்சமா இருக்கு, உங்களுக்கு டிஃபனுக்கு பத்துமோ பத்தாதோன்னு யோசிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்துக்கு நான் இத சொல்றேன். இப்போ இந்த கப்புல நான் ரெண்டு கப் அரிசி மாவு இருந்தது அதை எடுத்திருக்கேன். இப்ப உங்களுக்கு அளவுக்கு சொல்றேன், இருக்கிற அரிசி மாவு இந்த கப்புல ரெண்டு கப் அரிசி மாவு வரும், அதாவது தோசை மாவு. இப்ப இந்த கப்புல ஒரு கப்பு கோதுமை மாவு, அதே இந்த கப்புல அரை கப்பு ரவை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஆல்ரெடி நம்ம தோசை மாவுல உப்பு இருக்கும், இப்ப சேர்த்திருக்க கோதுமை மாவுக்கும் ரவைக்கும் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். ரவை போட்டிருக்கனால மாவு கொஞ்சம் திக் ஆகும், கோதுமையும் சேர்த்திருக்கனாலையும் திக் ஆகும். முதல்ல இது எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு திட்டமா கரைச்சுக்கோங்க. இப்ப நான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு மூணும் சேர்த்து கரைச்சு வச்ச மாவு நல்லா ஊறி கரெக்டா இருக்கு, ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு பேன்ல பேன் சூடாததும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். நான் ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்துல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கிருச்சு, இதை எடுத்து நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவுல சேர்த்துக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் இருக்கு, அதே போதும். நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளியும் லேசா வதங்கிருச்சு, இதையும் எடுத்து நம்ம அந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதே பேன்ல இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் கொஞ்ச நேரம் எண்ணெயில வதங்கிருச்சு, இந்த நேரத்துல நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை பீன்ஸோட வதக்கிட்டு இந்த பீன்ஸ் கேரட்டுக்கு தேவையான அளவு மாத்திரம் உப்பு இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு நிமிஷத்துக்கு கேரட் நல்லா வெந்துருச்சு, இதையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளியோட இந்த பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதோட பொடிய நறுக்கி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியும் இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா காய்கறியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்ததும் மாவு கொஞ்சம் இப்படி கட்டியான பதத்துக்கு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம தோசைக்கு தகுந்த அளவுக்கு
கொஞ்சமா தண்ணி ஊத்தி நீங்க கரைச்சு வெச்சுக்கோங்க இப்போ ஒரு தவா வெச்சுக்கோங்க தோசை தவா வெச்சிட்டு சுத்தி கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க வெங்காயம் தடவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு ஊத்தி சுத்தி தடவி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த அளவு சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த ஓரெல்லாம் வெந்து வந்துச்சு நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்ட பக்கமும் வெந்துருச்சு திருப்பிக்கலாம் फ्रेंड्स इप्पो दिदीर स्पेशल दोसा रेडी आयिडुच्चु नींगलुम इदे मादिरी सेय्दु पारुंगा कंडिप्पा उंगलुक्कु रोम्ब पिडिक्कुम इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्कामा सब्सक्राइब पन्निक्कोंगा थैंक यू।